அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது இதை ஒரே ஒரு முறை தெரிஞ்சு பாருங்க, பிறகு நடக்கும் மாற்றத்தை. தாந்திரிக புத்தகத்தோட முறைப்படி இதுல குறிப்பிட்டுள்ள முறையை நீங்க சரியா பண்ணீங்கன்னா முதல் நாளே உங்களுக்கு இதற்கான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த முறையை நாங்க செஞ்சு வெற்றி கண்ட முறையாகவும் இருக்கு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, முதல்ல ரெண்டு எலுமிச்சை பழத்தை நைட்டு எடுத்து ஒரு கவர்ல போட்டு உங்ககிட்ட கிணறு இருந்தா கிணத்துல போடுங்க. கிணறு இல்லாதவங்க ஒரு குடத்துல தண்ணி பிடிச்சி அந்த குடம் ஆடாம அசையாம ஒரு நாள் வச்ச பிறகு அந்த குடத்தோட தண்ணியில அந்த எலுமிச்சை பழத்தை போட்டு வைங்க. காலையில உங்களோட வீட்டு வாசல்ல சோத்து கத்தாழை செடியை வந்து வீட்டு வாசல்ல கட்டுங்க. அடுத்தது உங்களோட வீட்டு வாசல்ல ஆகாச கருடன் கிழங்கு மற்றும் இரண்டு குடைமிளகாய் காஞ்சு போனது, அப்புறம் ரெண்டு துண்டு கறி துண்டு, அதன் பிறகு ஒரு கருப்பு துணியில இது எல்லாமே ஒன்னா போட்டு வீட்டு வாசல்ல கட்டிடுங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு அதை உங்க வீடு முழுக்க அந்த எலுமிச்சை பழத்துல ஒவ்வொரு சொட்டு சாறு, அதாவது ஒவ்வொரு ரூம்லயுமே கண்டிப்பா ஒரு சொட்டு சாராச்சு படணும். அதன் பிறகு உங்களோட வீட்டு மெம்பர்ஸோட மேலையும் அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு ஒரு சொட்டு பட்டுட்டு அதை கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல ஃபுல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதே எலுமிச்சை பழத்தால வீட்டு வாசல்லையே விளக்கு ஏத்துங்க. விளக்குக்கு நீங்க வந்து எந்த விதமான எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சை பழத்துல ஒரு ஊசியால ஓட்ட போட்டு அதுல நூலை கட்டி உங்களோட வலது கையில வச்சுக்கோங்க. வீட்டுல கிழக்கு மூலையில அமர்ந்துட்டு இப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தா அதுல மனசுல நினைச்சுக்கோங்க. இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்ல பணவரவு அடிக்கடி தடப்பட்டு இருக்கிறவங்க, இல்ல வர வேண்டிய சம்பள பாக்கியோ இது போல ஏதாவது இருந்தாவோ, இல்ல கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மட்டும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை உங்க மனசுல வச்சுட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்துட்டு கைய முன்னாடி நீட்டிட்டு கையில வந்து எலுமிச்சை பழத்துல கட்ட நூலை நீங்க கையில வச்சுக்கோங்க. கண்களை மூடி அமர்ந்து அமைதியா இருங்க. நீங்க இருக்கிற டைம்ல உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க நினைக்கிறது உங்களுக்கு வலது கை மூலமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் அந்த எலுமிச்சை பழத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிறகு உங்களோட மனசுக்குள்ளர அது வந்து ஒரு விதமான சர்க்கிள் ஆக ஆரம்பிக்குது, அதாவது அந்த எலுமிச்சை பழம் ஒரு விதமான வட்டம் அடிக்குது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும். அந்த வட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா சுத்த ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகள் ரொம்ப வேகமா பூர்த்தியாகும் நினைக்க ஆரம்பிங்க. நீங்க கையில எலுமிச்சை பழத்துல நூலை சுத்தி வச்சிருக்கக்கூடியது கண்டிப்பா சுத்த ஆரம்பிக்கும். காரணம், நம்மளோட மனோசக்தி நம்மளோட கைகள் மூலியமா போகும்போது கண்டிப்பா அது நடக்கும். எலுமிச்சை பழத்துக்கு வந்து உயிர் சக்தி நிறையவே இருக்குது. நீங்க தண்ணியில போட்டு வச்சுக்கனால அந்த சக்தி அதிகரிச்சு கிடக்கும். அதனால அந்த எலுமிச்சை பழம் எவ்வளவு வேகமா சுத்த ஆரம்பிக்குதோ உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே அது தீர்வு அமைய ஆரம்பிக்கும். இதை ஒரே டைம்ல பண்ணி பாருங்க, அந்த வாரமே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க பண்ற தினம் செவ்வாய்க்கிழமை பண்றதா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதா உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.